வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிலப்பதிகாரம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என மூன்று காண்டங்களை கொண்டது. இந்த பகுதியில் நாம் புகார் காண்டத்தை பற்றி பார்ப்போம். சோழ நாட்டில் காவிரி பூம்பட்டினம் மிகவும் ரம்யமான இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு நகர். எதிரிகள் கூட படையெடுப்பதற்கு நடுங்கும் ஒரு பிரதேசம். எப்பவுமே சனசந்தடியுள்ள அந்த பூம்புகார் நகரில் கடல் வாணிபம் செய்யும் வணிகன் மாநாயகன் மகள் கண்ணகி. பெண்களே பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு திருமகளுக்கு ஒப்பான அழகுடையவள், அமைதியான சுபாவம் கொண்டவள் கண்ணகி. அதே காவிரி பூம்பட்டினத்தில் மிகப்பெரிய வாணிபன் மாசாத்துவனின் மகன், காண்போரை கவரும் கட்டுமஸ்தான உடல்வாகு, வசீகரமான முகம், பிறர் மீது இரக்க குணம் கொண்டவன் கோவலன். ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு பூச்சியம் இட்டால் 10, ஒன்றுக்கு பக்கத்தில் இரு பூச்சியங்கள் இட்டால் 100, ஒன்றுக்கு பக்கத்தில் 3 பூச்சியங்கள் இட்டால் 1000, ஒன்றுக்கு பக்கத்தில் 23 பூச்சியங்கள் இட்டால் அது சங்கநிதி, ஒன்றுக்கு பக்கத்தில் 64 பூச்சியங்கள் இட்டால் அது பதுமநிதி. இந்த சங்கநிதி பதுமநிதி இரண்டு நிதிகளுக்கும் இணையான செல்வ வளங்களை கொண்டது கோவலனின் குடும்பம். கண்ணகிக்கு 12 வயது, கோவலனுக்கு 16 வயதாகும் போது இருவருக்கும் பெற்றோரால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அக்னி சாட்சி சபையோர் சாட்சியாக கண்ணகி கழுத்தில் கோவலனால் மங்களனான் அணிவிக்கப்படுகின்றது. திருமணத்திற்கு சமூகம் அளித்த சபையோர் அனைவரும் காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் என்று மனதார வாயார் வாழ்த்தி மகிழ்கின்றனர். அதாவது தம்பதியர் ஒருவரையொருவர் பிரியாமல் இணைந்த கைகள் விலகாமல் வாழ்க என வாழ்த்தினர். இந்த காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் என்பது பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு, கதை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன். திருமணம் வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது. புதுமண தம்பதிகள் இருவரும் விருந்தினர்களை எவ்வாறு உபசரிக்க வேண்டும், இல்லறத்தில் முக்கியமானது அறம், அந்த அறம் சார்ந்த செயல்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்காக பெரியவர்களால் தனி குடித்தனத்தில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். கோவலன் கண்ணகி இருவரது இல்லற வாழ்க்கை சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. அது எதுவரை என்றால், மாதவி என்ற நாட்டிய பெண் கோவலனின் வாழ்வில் வராத வரைக்கும். சிறு வயது முதலே கோவலன் கலைகளில் அதிக ஆர்வம் கொண்டவனாதலால் அவனுக்கு அனைத்து கலைகளையும் ரசிக்கும் பழக்கம் இருந்தது. இந்த நிலையில் புகார் நகரில் 11 நாட்களாக இந்திர விழா நடப்பது வழமை. இதில் கணிகையர் குலத்தைச் சேர்ந்த மாதவி தனது நாட்டியத்தை அரங்கேற்றுகிறாள். இதை கண்டு ரசிப்பதற்காக கோவலன் அங்கே செல்கின்றான். கணிகையர் என்பது மன்னன் அல்லது வசதி படைத்தோரின் இச்சைக்கு இணங்கி அவர்களின் ஆசை நாயகியாக செயற்படுவோர். மாதவி கணிகையர் குலமாக இருந்தாலும் ஒருத்திக்கு ஒருவன் என்ற கோட்பாட்டை உடையவள். 5 வயதில் நடனம் பயில தொடங்கி தொடர்ந்து 7 வருடங்களாக பயின்று 12 வயதில் இந்திர விழாவின் போது சோழ மன்னன் சபையில் 11 வகையான ஆடல்களை நாட்டியத்தார்கை சித்திராபதியின் மகள் மாதவி சிறப்பாக அரங்கேற்றி சோழ மன்னனை மகிழ்வித்தார். மாதவியின் முற்புறப்பை பார்த்தால் தேவலோகத்து மன்னன் இந்திரனின் அரச சபைக்கு முனிவர் ஒருவர் அதிதியாக வரும்போது அவரை வரவேற்கும் விதமாக ஊர்வசி அச்சபையில் நடனமாடுகின்றாள். நடனமாடும் போதே இந்திரனின் மகன் சயந்தன் மீது அவள் காதல் வயப்பட அதனால் கோபமடைந்த முனிவர் ஊர்வசியை மண்ணில் போய் புறப்பாயாக என்றும் சயந்தனை மண்ணில் மூங்கிலாக தோன்றுவாய் என்றும் சபித்துவிட அந்த சாபத்தினால் இங்கு பிறந்தவள்தான் மாதவி. வெகு சிறப்பாக நடனமாடி சோழ மன்னனை மகிழ்வித்த மாதவிக்கு மன்னன் தலைக்கோல் என்னும் பட்டமளித்து ஒரு மாலையை அவளுக்கு பரிசளித்து, இன்று முதல் ஜார் இவளை அடைய வேண்டுமானாலும் தினமும் 1008 பொற்காசுகள் மாதவிக்கு கொடுக்க வேண்டுமென அறிவிக்கின்றான்.
தலைக்கோல் பட்டம் மூங்கிலால் செய்யப்பட்ட மணிமுடி போன்றது. இந்த பூவுலகில் மூங்கிலாக தோன்றிய சயந்தன் மாதவியாக பிறந்த ஊர்வசியை இதன் மூலம் அடைந்தான் என்று கூறப்படுகின்றது. ஒரு மயோதிப பெண் சோழ மன்னன் மாதவிக்கு கொடுத்த மாலையை யார் வாங்குவார்களோ அவர்களுக்கு மாதவி கிடைப்பாள் என்று தெரிவிக்க ஒவ்வொரு நாளும் 1008 பொற்காசுகள் கொடுப்பதற்கு அரசர்கள் உட்பட எவரும் முன்வரவில்லை. எனினும் கலைகளில் ஈடுபாடு கொண்ட கோவலன் மாலையை பெற்றுக்கொண்டதோடு மாதவியையும் பெற்றுக்கொண்டான். மாதவியுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தான். கண்ணகி என்ற ஒரு மனைவி இருப்பதை மறந்தான். தன்னை விட்டு பிரிந்து சென்று வேறொரு பெண்ணுடன் கணவன் நிரந்தரமாக வாழ்வதை நினைத்து மிகுந்த வருத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளானாள் கண்ணகி. ஆடல் கலையால் வசீகரிக்கப்பட்ட கோவலன் மாதவியின் வேண்டுதல்கள் அனைத்தையும் மனம் கோணாமல் நிறைவேற்றினான். அவர்களின் அன்பின் அடையாளமாக மணிமேகலை என்ற பெண் குழந்தை பிறக்கின்றது. காலம் உருண்டோடியது. புகார் நகரில் இந்திர விழாவில் ஒரு பொது நிகழ்வில் நடனமாட வேண்டாம் என்று மாதவிக்கு கட்டளையிடுகின்றான் கோவலன். இதனால் ஊடல், அதாவது சிறு சண்டை இருவருக்கும் ஏற்படுகின்றது. இந்த சிறு சண்டையை தணிப்பதற்காக ஆடிப்பாடி கோவலனை மகிழ்விக்கின்றாள் மாதவி. அத்துடன் தொடர்ந்து இங்கேயே இருப்பதை விட கடலோடு காவிரி கலக்கும் இடத்திற்கு செல்வோம் என்று அவள் கோவலனிடம் கூற அவனும் அதற்கு இணங்க தலை முதல் பாதம் வரை 32 வகையான அணிகலன்கள் அணிந்தவாறு மாதவி கோவலனுடன் கடற்கரையை நாடி செல்கின்றாள். அவள் கடைசியாக 32 வகையான அணிகலன்களை அணியும் சந்தர்ப்பம் இதுதான் என்று மாதவிக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இருவரும் கடற்கரையில் பல வகையான உணவுகள் உண்டுவிட்டு யாழை எடுத்த மாதவி கோவலனிடம் அதை கொடுத்து பாடச் சொல்கின்றாள். கலா ரசிகனாகிய கோவலன் சோழ நாட்டின் பெருமையையும் காவிரியின் பெருமையையும் பாடுகின்றான். அழகில் மட்டுமல்ல அறிவிலும் சிறந்த மாதவிக்கு கோவலனின் பாடலில் ஏதோ உட்கருத்து உள்குத்து இருப்பதாக தெரிகின்றது. இதற்கு பதில் பாடல் பாட வேண்டும் என நினைத்து யாழை அவனிடமிருந்து கேட்கின்றாள். ஊல் யாழ் மீது வந்தது. கணவனிடம் குறை இருந்தாலும் பெண்கள் அதை பொறுத்து கொள்கின்றார்கள் என்ற கருத்து அவளது பாடலில் மறைந்துள்ளது என்று தவறுதலாக விளங்கி கோவலன் கோபமடைகின்றான். என்ன இருந்தாலும் இவள் குடும்ப பெண் இல்லையே என்று கூறிவிட்டு அவளை விட்டு பிரிகின்றான். மாதவி அதிர்ச்சி அடைந்து நிற்க அவளோடு வந்தவன் அவளில்லாமல் சென்றான். சென்றவன்தான் பூம்புகார் நோக்கி சென்றான், கண்ணகியை நோக்கி சென்றான், மதுரையை நோக்கி சென்றான், மரணத்தை நோக்கி சென்றான். தனது உள்ள கிடக்கைகளையெல்லாம் கடிதமாக வரைந்து தோழி வயந்த மாலையை தூது அனுப்பினாள் மாதவி. ஆனால் கோவலனோ கடிதத்தை திறந்து கூட பார்க்காமல் மாதவியை இகழ்ந்து பேசுகின்றான். இதற்கிடையில் கண்ணகியின் தோழி தேவந்தி, அவளும் கணவனை இழந்தவள், சூரியகுண்டம் சோமகுண்டம் என்ற நீர்நிலைகளில் கணவனை பிரிந்தவர்கள் நீராடினால் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் என்று கண்ணகிக்கு ஆலோசனை வழங்க, தானாகவே சென்றவன் தானாகவே வர வேண்டும், அதுவரை நான் காத்திருப்பேன் என்கின்றாள் கண்ணகி. நானும் என் கணவனும் வெளியூர் செல்கின்றோம். செல்லும் போது அந்த ஊரவர்கள் எல்லோரும் என் கணவனை ஏசுகிறார்கள். என் மீது தேள்விடப்பட்டு நான் பயந்து போய் நிற்கின்றேன். என் கணவனுக்கு தீமைகள் ஏற்பட நான் அரசனிடம் போய் முறையிட அந்த ஊரே தீப்பெட்டி எரிகின்றது. இப்படி ஒரு கெட்ட கனவு கண்டேன் என்று தோழியிடம் கண்ணகி கூறிக்கொண்டிருக்கும் போது பணிப்பெண் ஓடி வந்து யாரோ ஒருவர் வந்திருக்கின்றார் என்று தெரிவிக்க கோவலன் வாசலில் வந்து நிற்கின்றான். எல்லா பொருளையும் இழந்து விட்டேன், என்னை மன்னித்துக்கொள் கண்ணகி என்று அவன் கண்ணகியிடம் உருகி நிற்க, கவலைப்பட வேண்டாம், என்னிடம் சிலம்பு இருக்கின்றது என்று அவள் கூறுகின்றாள். இங்கு இருப்பது சரியில்லை, மதுரைக்கு சென்று சிலம்பை விற்று நாம் மீண்டு வருவோம் என்று கோவலன் பதிலளிக்க, ஊழ்வினை அழைக்க விதிவரைந்த பாதையில் பொழுது விடுவதற்குள் இருவரும் மதுரைக்கு புறப்படுகின்றனர். கோவலன் கண்ணகி திருமணத்தின் போது சபையோர்
காதலர் பிரியாமல் கவபுக்கை நெகிழாமல் என பிரியாமல் விலகாமல் போன்ற எதிர்மறையான சொற்பிரயோகங்களை பயன்படுத்தியுள்ளனர். வாழ்த்து மட்டுமல்ல, இறைவனை வணங்கும் போதும் கூட நாம் நேர்மறையான சொற்பிரயோகங்கள் எண்ணங்களை பயன்படுத்துவதே சிறந்தது என்று கூறி மீண்டும் மதுரை காண்டத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.